ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓகுருச்சி சவுந்தர். நம்ம சேனலை முத முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரெக்னென்ட் உமன் இளநீர் குடிக்கலாமா வேணாமா, குடித்தா ஏற்படுற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இளநீர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து குடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து குடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து வெறு வயிற்றில் எப்பயுமே குடிக்கக்கூடாது. இளநீர் வந்து வெறு வயிற்றில் குடித்தா சூட்டை கிளப்பி விட்டுரும். நீங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமும் மத்தியானமும் வந்து குடிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் இருக்குது. கால்சியம் பார்த்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் கூட இதில் வந்து இருக்குது. யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதை தடுக்கிற சக்தி வந்து இந்த இளநீருக்கு இருக்குது. எனக்கு வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதுக்குன்னா பனிக்கட நீர் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இளநீர் வந்து டெய்லியுமே 2 குடிக்க சொன்னாங்க. பனிக்கட நீர் அதிகமாக இருந்துச்சுன்னா இளநீர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது வார ஒரு முறையும் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இளநீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபு ப்ரெக்னன்சி டைமில். ஏர்லி ப்ரெக்னன்சியில் ஒரு 2 மந்த்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ.